ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம திருப்பதி தரிசனம் பற்றின சில அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மந்த்து தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கோவிட் சர்டிஃபிகேட் பற்றி நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவிலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ வந்து அது செக் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பற்றியும் காட்ரோடில் இப்போ வந்து கரண்ட்டாக என்ன ஸ்டேட்டஸ் ஸோ வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்னும் வந்து லிங்க் ரோடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் நிறைய பேர் இன்னமுமே கேட்டுட்ருக்கீங்க ஆஃப்லைனில் வந்து டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு நான் வந்து ஆஃப்லைனில் டிக்கெட்ஸ் வந்து வைகுண்ட ஏகாதசி அந்த பத்து நாளும் லோக்கலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு தான் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருந்தேன் பட் இருந்தாலும் சில பேர் வந்து நான் பாத யாத்திரையாக போகிறேன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அது இல்லாமல் நேற்று வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டில் ஃபேக் த்ரீ ஹண்ட்ரட் தர்ஷன் டிக்கட்ஸை வந்து அதிக ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு காட் ரோடு அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா இன்னமும் வந்து லிங்க் அது வழியாக தான் வந்து அலோ பண்ணுறாங்க லிங்க் ரோடு வந்து அதாவது ஜாயின்ட் ரோடு வழியாக நம்ம போகிறதுனால அப்படின்னா ஒரு வெயிட்டிங் டைம் இருக்குது ஸோ மினிமம் ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த லிங்க் ரோட்டில் வந்து வெஹிக்கிள்ஸ் அலோவ் பண்ணும்போது முன்னாடி பார்த்தா நமக்கு வந்து நிறுத்திடுறாங்க ஸோ நிறுத்தி வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்குது நீங்கள் தரிசனத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக வந்து கொஞ்சம் முன்னாடியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பிஃபோரே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு மலைக்கு ஏறுறதுக்கு வந்து ரெடி ஆயிருங்க ஏன் அப்படின்னா நமக்கு காட் ரோட்ல அங்கே ஒன் ஹவர் வந்து வெயிட்டிங் டைம் வந்துடும் ஸோ அதனால் உங்களுக்கு தரிசனத்துக்கு போகும்போது நீங்கள் டென்ஷனில் போகணும் அப்படின்றது கிடையாது ஸோ முன்னாடியே டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஜனவரி பத்தாம்தேதிக்கு மேலே தான் வந்து காட்ரோட் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற ரோடில் வந்து அதாவது லிங்க் ரோடு இல்லாமல் நம்ம மேலே நார்மல் ரோடில் போகிறதுக்கு அலோவ் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதோடய ஒர்க் இன்னும் முடியல முடிஞ்சுது அப்படின்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க நடைபாதையை பொறுத்த வரைக்கும் காலையில் உங்களுக்கு ஆறு டு ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது நீங்கள் வந்து அதில் கூட நடந்து போகலாம் அலிப்பிரி மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது ஸ்ரீவாரிமேட்டு இன்னும் ஒர்க்கு வந்து நடந்துகிட்ருக்கு அதுவுமே வந்து இந்த பத்தாம் தேதி ஓ பதினோராம் தேதிக்குள்ளே வந்து வேலை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து கோவிட் சர்டிஃபிகேட் ஸோ சில பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க தேவையில்லை செக் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோவிட் சர்டிஃபிகேட் வந்து எங்கே கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அழிப்பிரி செக் போஸ்ட்டில் வந்து கேட்க மாட்டாங்க அங்கே வந்து உங்களோட டிக்கெட்ஸ் அதாவது தர்ஷன் டிக்கெட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை அனுப்பிடுவாங்க ஸோ தர்ஷன் க்யூ போகிற இடத்துல தான் வந்து செக்கிங் வந்து பண்ணுறாங்க ஸோ தர்ஷன கியூ போகிற இடத்துல தான் வந்து உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் வந்து கோவிட் சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க ஸோ எல்லார்கிட்டையுமே செக் பண்ணுறாங்களா அப்படின்ட்டுனா இல்லை ரேண்டமாக ஒரு சிலர் சிலர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஸோ உங்களோட கோவிட் சர்டிஃபிகேட் கொடுங்க இல்லைனா ஆர்டிபிசிஆர் கொடுங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க ஸோ ரேண்டமாக தான் கேட்குறாங்க ஸோ சில பேர்ட்டை கேட்குறாங்க சில பேர்ட்டை கேட்குறது இல்லை ஸோ கேட்காதவங்களுக்கு வந்து அது ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க பட் இருந்தாலும் கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஸோ அதனால் நம்மக்கிட்ட தான் கேட்பாங்க நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க அப்படின்றது இல்லை கேட்டால் கரெக்டாக ஸோ அந்த டைமில் நமக்கு அதை காட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னா தரிஷன் டிக்கெட் இருந்தும் அவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ இல்லை அப்படின் போது அலோவ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த டைம் ஃபஸ்ட்லே எல்லாம் இப்போ லாஸ்ட் மந்த்தெலாம் வந்து சுத்தமாக கேட்கவே இல்லை பட் இப்போ வந்து ரேண்டமாக அவங்க வந்து செக் பண்ணுறாங்க அப்படின் போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எந்தெந்த ஏஜில் இருந்து இருக்கவங்களுக்கு வேணும் சில பேர் வந்து சிங்கிள் டோஸ் கேட்டிருந்தீங்க பட் அவங்க டூ ரெண்டு டோஸ் போட்டதுக்கான வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் தான் கேட்குறாங்க ஸோ மேபி யாராவது போய்ட்டு வந்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து போடுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போலாம் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அதிகமாக ஒன்றாம் தேதி இந்த மாதிரி டைம்லலாம் வந்து அதிகம் ரஷ்ஷாக இருக்க டைமில் கொஞ்சம் லேட் ஆச்சு ஸோ வந்து ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் அந்த மாதிரி கூட ஆச்சு பட் வந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மினிமம் வந்து ஒரு டென் மினிட்ஸ்குள்ளேயே வந்து பார்த்துரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் போகக்கூடிய டேட்டில் வந்து ஸ்பெஷல் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி வந்து கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதாவது ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் கூட அவங்களுக்கு ஆகலாம் அதுக்குள்ளே வந்துடலாம் இல்லை ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே கூட பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃப்ரீ தர்ஷனுக்கு ரெண்டு கியூமே வந்து இப்போ செப்ரேட்டாக தான் பண்ணியிருக்காங்க அதனால உங்களுக்கு வந்து செப்பரேட்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட தர்ஷன் போகிறதுக்கு அதுக்கப்புறமா இந்த போலி டிக்கெட் பற்றி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் <imit> தர்ஷன் டிக்கெட்ஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு இருக்க டிக்கெட்டை வந்து ஒரு ஒரு ஆள் ஒரு பர்சனுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ செவன் தௌசண்ட் வரைக்கும் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஃபேக் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு போய் அவங்க செக் போஸ்ட்டில் வந்து அதை ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து போலியான டிக்கெட் அப்படின்றத கண்டுபிடிச்சி ஸோ ஸ்டேஷனில் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் ஒன்றா தேதி அதுக்கப்புறம் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேக் டிக்கெட் வந்து தயாரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி டிக்கெட்ஸ் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து விசிட் பண்ணாதீங்க லோக்கலில் வந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடைக்காது பட் அப்படியே அவங்க யாராவது கொடுத்தாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபேக் டிக்கெட்டை எதுவும் உங்ககிட்ட அதிகமான ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணும்போது அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தான் இருக்கும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இஷ்யூ பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் பண்ணும்போதே புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபேக்கான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் பக்தர்கள் வந்து பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் நான் ஓப்பன் பண்ணக்கூடிய டிக்கெட்ஸ் அந்த டைமில் மட்டும் புக் பண்ணி தரிசனத்துக்கு வாங்க அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து அதிக விலைக்கு விற்கக்கூடிய டிக்கெட்ஸ் விற்கிறவங்க மேலே வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டிக்கெட்ஸ் கிடைக்கும் அங்கே போய் வாங்கிக்கலாம் இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது போகும்போது டிக்கெட்ஸ் அவங்கக்கிட்டே இருந்துச்சு பட் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் நீங்கள் போயிட்டு வந்து ஏமாற வேணாம் சம்டைம்ஸ் அவங்க ஃபேக்கான டிக்கெட் கொடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு போகும்போது உங்களுக்கு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதும் வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஆஃப்லைனில் இந்த மந்த்து எப்பவுமே வந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது ஃபெப்ரவரி மந்தில் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெப்ரவரிக்கு இந்த மாதம் கடைசியில் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க மார்ச்சில் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வர்ச்சுவல் சேவாவில் வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பனில் இருக்குது நீங்கள் அதில் கூட புக் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பர்சனுக்கு நீங்கள் வந்து புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருக்கு மினிமம் வந்து புக் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து ரெண்டு பேருக்கு தான் ஸோ மினிமமும் ரெண்டு பேருக்கு தான் புக் பண்ண முடியும் வேறு வேறு மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ரெண்டு ரெண்டு பேர் அப்படி புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து புக் பண்ணிக்கலாம் இது வெப்சைட் இல்லாமல் நீங்கள் ஏபிஎஸ்ஆர்டிசிலையும் வந்து புக் பண்ணலாம் அதுவும் அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்து பஸ் டிக்கெட் கூட உங்களுக்கு வந்து இந்த த்ரீ ஹண்ட்ரட் தர்ஷனுக்கான டிக்கெட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுவும் ஆனது தான் பட் இந்த வெப்சைட்டும் ட்ரஸ்டட் தான் மற்றபடி வேறு யாராவது டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு பண்ணாதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது யாரோட பேரில் வந்து புக் பண்ணிங்களோ யாரோட ஆதார் கார்டு கொடுத்தீங்களோ அவங்க மட்டும் தான் அந்த டிக்கெட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் ப்ரூஃப் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க நீங்கள் என்ன ஐடி ப்ரூஃப் யூஸ் பண்ணி டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிங்களா கண்டிப்பாக போகும்போது எடுத்துகிட்டு போங்க வெரிஃபிகேஷனுக்கு கேட்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து ட்ரெஸ் கோட் பற்றி கேட்டிருந்தீங்க ஸோ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் தோத்தீஸ் அப்படின்றது கம்பல்சரி நீங்கள் அது வேர் பண்ணிவிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு தர்ஷனுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ இவ்வளோ தான் வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்திங்கன்னா அன்றைக்கி டேட்டில் நீங்கள் என்னைக்கு புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்லேயே நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அந்த டிக்கெட் வேறு நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியாது டிக்கெட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தரிசனம் போகலாம் அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னாலும் ஆஃப்லைனில் பண்ணிக்கலாம் ஸோ பதினோராம் தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ரஷ் இருக்கும் அப்படின்றனால நீங்கள் திருப்பதியில் கூட அக்கமடேஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எங்கே புக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக நம்ம சேனல்லே வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ